Welcome to my channel Spice 99. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மட்டன் பிரியாணி. இந்த ஈஸியான பிரியாணி பிக்னர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம 1/2 கிலோ மட்டன் வச்சு 4 பேருக்கு சர்வ் பண்ற மாதிரி சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 கப் தயிர், தேவையான அளவு உப்பு செய்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பிரியாணிக்கு மற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இதை அப்படி தனியாக வச்சிடலாம். மினிமம் 1 ஹவர் மேரினேட் பண்ணிடலாம். முடிஞ்சால் ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு நான் 400 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது அப்ராக்சிமேட்லி அது 2 கப். இதை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் அதை சோக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், குக்கர் சூடு வந்ததும் அதில் 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். 1 பே லீஃப், சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்தது 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ பொன்னிறமா பொரிஞ்சிருச்சு. இதில் 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் சின்ன சின்னதாக நறுக்குன புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது 5 மீடியம் சைஸ் தக்காளியை மெல்லிசா நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கறியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டானதும் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா. 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். மாரினேட் பண்ணி வச்ச கறியை நம்ம இப்போ சேர்த்துடலாம். கறியை மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம இப்போ குக்கரை 6 விசிலுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆறு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போவே பிரியாணி வாசனையெல்லாம் நல்லா இருக்குது, கறியெலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பிரியாணி பாட்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அளவு தண்ணி எப்படி வைக்கணும்னு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள சாலிட் பார்ட் மட்டும் எடுத்து பிரியாணி பாட்டோட பேஸில் வச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதுக்கு 3 1/2 முக்கால் வரைக்கும் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா எப்பவும் ஜாஸ்தி தண்ணி சேர்த்தா குழஞ்சிரும். நம்ம வேக வச்ச மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 கப் தண்ணி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதை சேர்த்துடலாம். இன்னும்னா நீங்கள் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை தவிர்த்து 2.5 கப் தண்ணி சேர்த்துடலாம். ஸோ மொத்தமாக 3.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். பிரியாணி போட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம். இது கொதிச்சதும் அரிசி சேர்த்துடலாம். ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இப்ப சேர்த்துடலாம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி 10 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா குக் ஆயிருக்கு. உப்பு காரம் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி இதை 20 minutes நம்ம சிம் பண்ணிடலாம். ஹெவி பாட்டம் பேனில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா தோசை தவா மேலே வச்சுருங்க, ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்பைஸ் 99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.